ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd. இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும், தனுஷ்லேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேது போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அதை அழித்து கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும், விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. துலாம் ராசி இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன பண்ணும்? துலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது டிரான்சிட் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 and 8 செகண்ட் ஹவுஸ்லேயும் 8th வீட்லேயும் ராகு கேது உங்களுக்கு டிரான்சிட் நடக்குது. இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோக கிரகமான ராகு இந்த துலாம் ராசிக்கு 8th பொசிஷன் ஆகுது. அது சுக்கரனுடைய ராசியான துலாமுக்கு இன்னொரு சுக்கரனுடைய ராசியான ரிஷபமில் வந்து இந்த ராகுடைய டிரான்சிட் நடக்குது. பொதுவாக ரிஷபத்தில் ராகு வர்றது யோகம்னாலும் கூட துலாமை பொறுத்த வரைக்கும் 8th வீடை கனெக்ட் பண்ணியிருக்கு ராகு. இப்போ இந்த ராகு என்ன பண்ணும், 8th வீடுனா என்ன செய்யும்? இப்போ 8ங்கிறது வந்து ஒரு இடன் ஹவுஸ். உங்களுடைய ஜனகால பிறவி ஜாதகம்லையும் அதாவது உங்கள் லக்னம் அடிப்படையில் இந்த ராகு கேது தோஷம் பெற்ற ஒரு ஜாதகமாக அதாவது 1 and 7 இல்லை 2 and 8 இருந்து அதில் குறிப்பாக 8th இடத்துல உங்கள் லக்னத்துக்கு ராகு இருந்ததுன்னா இந்த ராகு டிரான்சிட் இந்த ராசிக்கு நடக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஸோ 8th ஹவுஸில் என்னென்ன ராகு பண்ணும், ஒரு சடனாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ், நல்ல பணம், நல்ல பணப்புழக்கமாக இருக்குது அப்படின்னா ராகு 8 வரும்போது என்ன பண்ணும், ஆல் ஆஃப் சடனாக வந்து ஒரு அன்லக்கை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ துலாம் ராசிக்காரங்க 8 வந்து ராகு வரும்பொழுது ரொம்ப பிஸ்னஸில் கவனமாக டீல் பண்ணணும். குறிப்பாக வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்க, பெரிய பெரிய பிஸ்னஸில் உள்ளவங்க தான் துலாம் ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த 8 ராகு வரதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குன்னா இந்த முறை இந்த 8 ராகு வரதுனால ஒரு திடீர் எதிர்பார்க்காத ஒரு தடங்கல்களோ இல்லை எதிர்பார்க்காத சில சங்கடங்களோ வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், மோர் ஃபோக்கஸ். முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா கவனமாக இருக்கிறது, அடுத்தது வந்து விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லா போகுதுன்னு சொல்லி அலட்சியமாக இருக்கக்கூடாது. அடுத்தது 8 ராகு வர்றதுனால ஆரோக்கிய தொந்தரவுகள் வரத்துக்கும் குடும்ப தொந்தரவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் என்ன மாதிரி வரும், குறிப்பாக வந்து ரிஷபமில் ராகு இருக்கிறதுனால இந்த ENT ப்ராப்ளம் வருது, காது மூக்கு தொண்டை பல்வலி இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 2 கேது இருக்கிறதுனால இது வந்து உணவு செரிமான குழாய்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், ஃபேமிலி லைஃப்பையும் பார்த்துக்கணும், பிஸ்னஸ்லேயும் கேர் எடுத்துக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சொத்து வாங்க போகிறீங்க இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க போகிறீங்க அதுலேயும் வந்து கவனம் அதிகம் வேணும். உறவுகள் இடையில் நிறைய விட்டு கொடுத்து போகிறது இந்த சமயத்தில் ரொம்ப நல்லது. வீணான பெரிய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம், அன்வான்டு மனஸ்தாபங்களை குறைச்சிக்கலாம். இதெல்லாம் இந்த சமயத்தில் நீங்கள் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். ஸோ துலாமை பொறுத்த வரைக்கும் நன்மையை விட ஒரு கவனம் தான் அதிகம் தேவை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அர்த்தாஷ்டமா சனியா சனி 4 இடத்துல, 8 ராகு 2 கேது, கிட்டத்தட்ட எந்த ஸ்தானமும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் கிடையாது. குருவும் இந்த ராசிக்கு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்குற கிரகம் கிடையாது.
ஸோ துலாம் ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை, கவனம், விழிப்புணர்வு, பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானமான முடிவு இதெல்லாம் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் கிட்ட வராது. இல்லை நீங்கள் சாரபலம் பாருங்கள், ராகு வந்து மிருகசீரிடம், ரோஹிணி, கார்த்திகையில் வந்து ஒரு ஒரு நட்சத்திரமாக பிரவேசம் பண்ணும். ஸோ எட்டாம் இடம். அப்போ அதில் வந்து மிருகசீரிடம்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபேமிலி மேட்டர்ஸில் தான் இது இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். அப்போ கல்யாணம் நடக்காதவங்களுக்கு இந்த விவாக வாழ்க்கையில் வந்து தாமதம், இன்னும் டிலே. கல்யாணம் நடந்துருச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ ஆகுது, இப்போ வந்து திடீர்னு ஒரு புது பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ பிரச்சனை உருவாக வாய்ப்பு தான் இருக்குது, அதை நீங்கள் சரி செய்யவும் முடியும். அது உங்களுடைய புரிதல், உங்களுடைய பொறுமை, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சரி பண்ண முடியும். அடுத்தது ரோகிணியில் வந்து இந்த ராகு டிரான்சிட், அதாவது ராகுடைய ட்ராவல் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போகும். அப்போது 2021 இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு போகும்போது என்ன பண்ணணும்னா, அது கரியர் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலயமா, இல்லை அதில் வைக்கக்கூடிய ஒரு அகலக்கால், திடீர்னு ஒரு பெருசாக ஏதாவது பண்ண போகிறீங்க, பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு எடுக்க போகிறேன், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ராகு 8ல வரும்பொழுதோ இல்லை கேது 8ல வரும்பொழுதோ அந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காது. இது வந்து பொதுவாக நான் சொன்னாலும் கூட உங்கள் பிறவி ஜாதகத்தை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2ல வந்து கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே குழப்பங்கள் ஏற்படும். ஃபேமிலி மெம்பர்ஸே என்ன பண்ணுவாங்க, நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன், குடும்ப உறுப்பினர்களே பொறாமப்படுவாங்க, இல்லை அவங்களே வந்து ஒருத்தருடைய முன்னேற்றத்தை தாங்கிக்க முடியாமல் இருப்பாங்க, இல்லை நல்ல வழி சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கே தெரியாமல் கூட சில தப்பான வழியும் காமிப்பாங்க, ராங் அட்வைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த கேது 2ல வரும்போது நடக்கும். அதனால் இந்த சமயத்தில் யார் என்ன சொன்னாலுமே அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாமல் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் பெரும்பங்கு பிரச்சனைகள் நீங்கள் தவிர்க்கலாம், அன்வான்ட் இஷ்யூஸை தவிர்க்கலாம். பகைமை பாராட்டவே கூடாது, வம்புகளுக்கும் போகக்கூடாது. விபத்துகள் நடக்காமல் இருக்க வாகன பிரயாணங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, உங்களை நல்லா பார்த்துக்குங்க, நல்லா ப்ரே பண்ணுங்கள், குறைஞ்சபட்ச தானமாவது பண்ணுங்கள், தினம் குறைஞ்சபட்ச தானம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் ராகு கேதுவாலயம், அடுத்த ஒரு ரஃப்லி ஒரு 2+ இயர்ஸ் சனியாலயம், குரு உங்களுக்கு அல்மோஸ்ட் எதுவும் பெருசாக நல்லது செய்ய போகிறது கிடையாது. ஸோ இந்த கோள்களுடைய அமைப்பெல்லாம் நீங்கள் கடந்து வர உதவி செய்யும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், விழிப்புணர்வோட கவனத்துடன் சிந்தித்து செயல்பட்டால், பொறுமையை இழக்காமல் செயல்பட்டால் பிரச்சனைகள் கிட்ட வராமல் நீங்கள் விலகி செல்லலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பெயர்ச்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10ல் இருக்கா, 11ல் இருக்கா, 2ஆ 3ஆ 5ஆ 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெழுபலனை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தால் தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து lifehoroscope.in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. lifehoroscope.in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸ் இருக்காரான்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுங்க, அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8ல வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும், அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகமுக்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தி இல்லை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானெட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.